நேற்றுக்கு வால்பாறையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு எஸ்டேட் போயிருந்தேன். அங்கே ஒரு வழியாக நடந்து போயிட்டுருக்கும் போது அங்கே ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இந்த வழியாக போக வேண்டாம் அப்படின்னாரு. ஏன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அங்கே ஒரு பாலடைஞ்ச ஒரு ஸ்கூல் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது, அது இல்லாமல் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சூசைட் பாயிண்ட் இருக்குது, அதனால் அங்கே சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னாரு. ஸோ நிறையா பேர் அதை பார்த்துருக்காங்க, அதனால் யாரும் அந்த பக்கமாக போகிறதில்ல, நீங்களும் போக வேண்டாம் அப்படின்னாரு. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போயிட்டேன். பட் இருந்தாலும் அங்கே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு தோணுச்சு. சுடுகாடு, அந்த ஸ்கூலு, அப்புறம் அந்த சூசைட் பாயிண்ட்டு, இது மூணு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சுடுகாடு, இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் ஒரு பாலடைஞ்ச ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலோட பேக் சைடு தான் இது. இது ஸ்கூலோட என்ட்ரன்ஸு. போக பயமாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சத்தம் போட்டால் கூட யாருக்கும் கேட்காது. ஏதோ ஒரு சவுண்டு கேட்டது. ஃபுல்லாக காடு மூடி கிடக்கு. எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் க்ளோஸ் பண்ணி. உள்ளே போகலாமா வேண்டாமா? அப்படி ஒரு உருவம் உள்ள நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு விஷுவலாக காட்டினேன். மயில் கத்துறது பயமாக இருக்கு. உள்ள இந்த நோட் புக்கெல்லாம் எப்படி கிடக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷனோட சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குது.
நம்ம ஓடுது குதிச்சு திரும்ப போயிடலாம். மறுபடியும் 1.5 கிலோமீட்டர் போகணுமே கீழே போகிறதுக்கு. இங்கே சுடுகாடு, இப்போ சூசைட் பாயிண்ட் பக்கத்துக்கு வந்துட்டோம். அங்கே போகிற வரையில் ஒரு காட்டெருமை நிற்கிது பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குங்க பாருங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ணலாம், அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. இப்போ சூசைட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நல்ல மழை பெய்யுது, ஃபுல்லாக மிஸ்டு ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல கீழே. இப்போ கொஞ்சமாக அப்படியே தெளியுது. இடி மலை வேற லெவல் இருக்கு. இங்கே தான் நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த சேஃப்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. தூரத்தில் வீடு மாதிரி தெரியுது பாருங்க. அதெல்லாம் அந்த காட்டுவாசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிற இடம். இங்கே வந்து அதை செட்டில்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே போகிறதுக்கு ரோடெல்லாம் எதுவும் கிடையாது, காட்டுக்குள்ளே தான் நடந்து போகணும். ஒரு நாள் அங்கே போய் அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு நாள் ஒரு வீடியோவாக வரும்.
இப்போதைக்கு விடுற மாதிரி தெரில. கிளம்பியா?